டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் குரல் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு தாத் லெனின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப மோடி அவர்கள் உலக பொருளாதார மன்றத்துல பேசும் பொழுது டெலிபிராம்டர் வந்து அங்க வேலை செய்யல. அதற்காக ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லி பார்க்காம கூட சமூக வலைதளங்கள்ல கேலி கிண்டல் செய்வது நியாயமா சார்? இதை கேலி கிண்டலா பார்க்க கூடாது. இப்படி ஒரு பிரதமர் இருக்கிறார் நினைச்சு வருத்தப்பட வேண்டி இருக்குது. என்ன விஷயம்னா, டெலிபிராம்டர்ல படிக்கிறது தவறல்ல, நாடாளுமன்றத்துல எழுதப்பட்ட குறிப்புகளை வைத்து பேசுவது தவறல்ல. டெலிபிராம்டர் நின்றுடுச்சுன்னு அடுத்து ஒரு வார்த்தை கூட வராம விளவளத்து நிக்கிறதுங்கிறது ஒரு பிரதமருக்குரிய தகுதி இல்லை. நீங்க இந்த நாட்டுல நிறைய பிரதமர்கள் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 8-9 வருஷம் வெண் சிறையில வாடியவர் தான் ஜவஹர்லால் நேரு. அவர் 1937 பயணம் செய்யற போது அவருடைய ரயில் வந்து அவர் போன வழியில சம்பல் கொள்ளையர்கள் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் வந்து வழிமுறைத்தாங்க. எதிர்கொண்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனாரு, திரும்பி ஓடிடல. அவர் போன ரயில் இதுல அவர் போன ரயில் பெட்டி மீது குண்டு வீசப்பட்டது. அச்சம் இல்லாமல் அதை எதிர்கொண்டவர். நாடு பிரிவினையின் போது அந்த பிரிவினை பாதித்த இடத்துல கார்ல போனாரு. அப்ப கூட கொல்ல சதி நடந்தது, கொள்வதற்கான தாக்குதல் நடந்தது. அதையெல்லாம் மீறி அவங்களோடய போய் பேசி எதிர்கொண்டவர் அவர். அதே போல அவர் சிறையில இருந்துதான், 1942 சிறையில இருக்கிற போது 1944 ஒரு புத்தகம் எழுதுறாரு, அதான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. எந்த சிறையில என்ன குறிப்புகள் எதுவும் கிடைக்காதுல்ல, குறிப்புகளே கிடைக்காத அந்த இடத்துல டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தை எழுதி எந்த குறிப்புகளும் இல்லாமல் எந்த உதவியாளரும் இல்லாமல் இன்று வரை அது விற்பனையில பெரும் சாதனை படைத்துக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து வர்ற ராயல்டியே அவங்க குடும்பத்திற்கு நிறைய வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அதே போல இந்திரா காந்தி அப்போது சிறுமி, அவங்களுக்கு சிறையில இருந்து அவர் கடிதம் எழுதுறாரு, லெட்டர் டு பிரியதர்ஷினி. உலக வரலாறுகளையெல்லாம் அந்த கடிதங்கள் தாங்கி செல்கிறது. பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, ரஷ்ய புரட்சியின் படிப்பினைகள், லெனினை குறித்த வாழ்க்கை வரலாறு, அவருடைய போராட்ட வழிமுறை, இதை அனைத்தும் அந்த இளம் இந்திராவிற்கு சொல்ல வேண்டும்னு லெட்டர்ஸ் டு பிரியதர்ஷினிங்கிறதுல எழுதினார். இதெல்லாம் சிறையில் அவர் குறிப்புகளை வைத்து கொண்டோ பிராம்டர் வசதியெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே அவர் சொந்த படிப்பின் மூலம் அதையெல்லாம் சொல்லியே ஒரு வரலாறு உண்டு. இப்போ பிராம்டர் நின்று போச்சுன்னா அடுத்த வார்த்தை வர முடியாம விளவளத்து போய் நிற்பது எப்படி இருக்கிறது? எப்படி ஒருவன், ஒரு மனிதன் தன்னுடைய இடையிற்கு கீழே ஆடை நவிழ்ந்து விட்டால் என்ன சங்கடப்படுவானோ அதை போல ஒரு பிரதமர் நிற்பது சரியா? நான் இதோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. இவர் பிரதமராகி ஒரே ஒரு முறை தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. அதுலயும் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச விட்டு இவர் அமைதியா உட்காந்துட்டாரு. அப்ப கட்சியின் தலைவர் அவர் தான் பேசணும்னாரு. ஒரு பிரதமர் நேர்காணல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல பிரதமர் பேசாமல், இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாங்க, எல்லோரும் பத்திரிகையாளர்களை எல்லா நேரத்திலையும் சந்தித்தார்கள், எதிர்கொண்டார்கள், கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள். ஆனா இந்த பிரதமர் தான் அப்படி ஆயிருந்திருக்கிறாரு. இதுவரையிலும் ஒரு நேர்காணல் கூட நேரடியாக அவர் நடத்தியதில்லை. அப்ப இது எல்லாமே நீங்க இதோடு இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப பிராம்டர் வேலை செய்யலன்னு விளவளத்து போய் நிக்கிறாரு, மங்கி பாத்துன்னு வாரம் வாரம் பேசுறாரு. அப்ப அதனுடைய கதை என்ன? அது மனதின் குரலா? அது எழுதி வைத்ததின் குரல் தான் சொல்லணும். மனதின் குரல் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் மக்களினுடைய மனதில் என்ன இருக்குங்கிறத அறியாமலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வெறும் ஒரு டிராமா நடத்துவது அல்லது ஒரு நாடகம் நடத்துவது அல்லது ஒரு திரை காவியம் எடுப்பது போன்று எழுதப்பட்டிருக்கிற அல்லது காட்டப்படுகிற விஷயங்களுக்கு ஏற்ப உடல் மொழி கம்பீரமா இருக்கு பாருங்க. அந்த உடல் மொழி மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளத்தில் அல்லது சிந்தனையில் அவையெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப உதட்டளவில் உச்சரிக்கிற ஒன்றாகத்தான் அதை பார்க்கிறோம். எனவேதான் அந்த ப்ராம்ப்டர் விஷயத்துல இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் நம்முடைய இந்திய பிரதமர் என்பதுதான். இது உலக அளவுல, அது டாவோஸ்ல ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு பேசுற ஒரு விஷயம். இப்ப உலக அளவுல வர்ற போது என்ன வருகிறது? சொந்தமாக பேச முடியாத, சொந்தமாக சிந்திக்க முடியாத ஒரு பிரதமர் பிராம்டர் வேலை செய்யணும்னு நின்றுட்டாரு அப்படின்னு தானே அது சொல்லப்படுகிறது. அப்ப இதுதானே இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. அப்ப இதை வச்சு மீம்ஸ் வருதுன்னா என்ன, மீம்ஸ் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்போ பிராம்டர் இல்ல, அப்ப இது இல்ல. ஆனா கேலி சித்திரங்கள் அப்பயும் வரைஞ்சாங்க. ஏன் நேருவை பற்றி கேலி சித்திரங்கள் வரலையா? ஏன் புகழ்பெற்ற நம்முடைய தலைவர் காந்தியை பற்றி, தேசப்பிதா காந்தியை பற்றி கேலி சித்திரங்கள் வரலையா? கேரி கேச்சர் சொல்ற அந்த கேலி சித்திரங்கள் வரலையா? உலகத்தில் எல்லா புகழ்பெற்ற தலைவர்கள் மீதும் கேலி சித்திரங்கள் வருது. அதனுடைய நவீன வடிவம் தான் மீம்ஸ். அப்ப அது கூடாது, அது பண்ணக்கூடாது, அது பண்ணாக்கா ஏதோ இந்தியாவுக்கு எதிரானது என்பது போன்ற ஒரு மாயத்தை அல்லது ஒரு ஒரு பொருளற்ற ஒரு வாதத்தை முன்வைப்பது என்பது பொருத்தமானது அல்ல.
நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது. பிரதமர் முதல்ல நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இப்படி ஒரு நிர்கதி ஆயிட்டேனே. ஒரு குறைந்தபட்சம் இது கூட நான் தயாரிப்போடு இல்லாமல் இன்னொரு வெளிநாட்டுக்கு இந்தியாவின் சார்பாக பேசுகிற போது எந்த முன் நடவடிக்கையும் இல்லாம முன்னெச்சரிக்கையும் இல்லாம இப்படி போய் நின்று இருக்கிறேனே அப்படின்னு அவர் தான் வெட்கப்பட வேண்டும், அவர் தான் வேதனைப்படணும், அதான் உண்மை. எனவே இந்த வகையில இது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச அளவில் நம்முடைய நாட்டை தலைக்குனிவு, நம் நாட்டுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காங்க. அவங்க பொதுக்கூட்டத்துல ஒருத்தர் செங்கல்லாலே அடிச்சுட்டான், மூக்குல ரத்தம் வடிந்தது, அதோடு பேசி முடித்துட்டு தான் போய் அறுவை சிகிச்சை செய்து மூக்க சரி பண்ணாங்க. அதே போல அவங்க இந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதுக்கு பிறகு பாதுகாவலர்களோட எடுத்துடணும்னு சொன்னாங்க. இல்ல முடியாது, ஒரு மதத்தின் காரணமாக என்னுடைய பாதுகாவலர்களை அல்லது இராணுவத்தில் இருக்கிற அல்லது தனக்கான பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களை மாற்ற முடியாது என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு பஞ்சாபுக்கு போற போது ஒரு பிரதமர் அது என்ன சொன்னாரு, நான் உயிரோடு வந்ததற்கு நன்றி சொல்லுங்க உங்கள் முதலமைச்சருக்குன்னு சொல்றாருன்னா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது ஏதோ இதோடு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பஞ்சாபுக்கு போற போது பட்டின்டாவில இருந்து அவர் போற போது ஃபெரஸ்பூருக்கு போற நிகழ்ச்சியில பாதியில ஒத்தி வைத்து விவசாயிகள் போராட்டத்தை காரணம் காட்டி தன் உயிருக்கு ஆபத்துன்னு வந்தவர் தான். அதை வைத்து நாடு முழுவதும் தீப்பந்த போராட்டங்களை நடத்திட்டு இருக்குது பாஜக. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க, இதுக்கு யாரை எதிர்த்து போராட்டம் பண்ண போறாங்க, அதான் என்னுடைய கேள்வி. அப்ப உண்மையில் எந்த விதமான ஒரு தயாரிப்பும் இல்லாமல் எழுதி வைத்ததை படிப்பதற்கு ஒரு கிளிப்பிள்ளை போல சொல்வதற்குத்தான் ஒரு பிரதமர் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். இந்தியா உண்மையிலேயே இந்தியர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக இது வெட்கப்பட வேண்டிய செய்திதான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் ஒப்பந்தத்துல பல விதமான குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவித மோசடி நடந்திருக்கு. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு திடீர் என்று ஞானோதயம் வந்துவிட்டது. அதாவது அந்த தேவாஸ் ஆண்ட்ரிஸ் தேவாஸ் அந்த ஒப்பந்தம் என்னன்னா, நம்ம பிஎஸ்என்எல்லுடைய டிரான்ஸ்பாண்டர்ல தனியாருக்கு கொடுத்த 5 நிறுவனங்களுக்கு கொடுத்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது, தவறுதான். ஆனா இதை காரணம் காட்டி பாஜகவோ மத்திய நிதியமைச்சரோ தாங்கள் லாபம் பெறுவதற்கு எப்படி முடியும்? இன்று வரை 4G கொடுக்கல. அந்த அதனுடைய அதாவது இந்திய அரசின் மக்களின் வரிபணத்தில் விடப்பட்டிருக்கிற கலங்கள், அதுதான் சேட்டலைட். அந்த கலங்களில் தான் எல்லாம் அந்த டிரான்ஸ்பாண்டர்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. அது பிஎஸ்என்எல்க்கு சொந்தமானது. அதுலதான் இன்னைக்கு ஜியோ வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதுலதான் ஏர்டெல் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் 5G அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. ஆனால் சொந்த நிறுவனமான மக்களின் சொத்தான பொதுத்துறை நிறுவனமான சமூக ரீதியில் இடஒதுக்கீடு, சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிற இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஏன் முடக்கினீர்கள்? அதற்கு ஏன் அந்த அனுமதியை கொடுக்கல? நிர்மலா சீதாராமன் இதற்கு பதிலளிக்க வேண்டும். அப்ப அவர்கள் தவறு என்று கண்டித்திருக்கிறது உச்ச நீதிமன்றமே. அப்ப அது பொதுத்துறை அந்த பங்கு விலகல் மூலம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்குகிற முயற்சியில் வருகிற போது தனியார்களை அல்லது பெரும் நிறுவனங்களை போஷாக்காக ஊட்டி வளர்க்கிற அந்த போக்கை எதிர்த்து தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதை தானே செய்கிறேன். அதே என்ன 60 மடங்கு அதிக வேகத்தில் அசூரத்தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கீங்க, அதான உண்மை. இன்று வரை பிஎஸ்என்எல் நம்ம 4G இன்னைக்கும் கிடைக்கலையே. இருக்கிற பிஎஸ்என்எல் எல்லா இடங்களையும் போய் பாருங்க, நாட் ரீச்சபிள் தான் வருது, அல்லது அதனுடைய பழைய முறை கூட இன்னைக்கு வரல. சாதாரண அழைப்புகளை கூட ஏற்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்? ஜியோ நன்றாக வாழ வேண்டும், ஜியோவிற்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், ஜியோவிற்கு அதிக கஸ்டமர்ஸ் வரணும், பயனாளர்கள் வரணும் என்பதற்காகவே பொதுத்துறை நிறுவனத்தை கழுத்து பிடித்து நெறித்துக் கொள்கிற ஒரு கொடூரமான வேலையை செய்து கொண்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஏதாவது பாதுகாத்தீங்களா? பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பாதுகாத்தீங்களா? வங்கிகளை தான் பாதுகாத்தீங்களா? எதை நீங்கள் பாதுகாத்தீர்கள்? இதான் என்னுடைய கேள்வி. பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்பது இருக்கட்டும், அதை முழுக்க தனியார் மயமாக்குவதற்கு முழுக்க முழுக்க டாடா கிட்ட ஏற்கனவே எம்டிஎன்எல் கொடுத்தீங்க, என்ன ஆனது? என்ன ஆனது? அதுதான் என்னுடைய கேள்வி. உண்மையில் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது, அதான் உண்மை. எனவே இந்த தனியார் மய சித்து வேலைகளை அவர்களை தாக்கி இவர்கள் நல்லவர்கள் என்று காட்டுவதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சியை தான்
நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் இந்திய பொருளாதாரத்தை நிலைகுலைய வைத்த நிர்மூலமாக்கிய ஒரு பெரும் செயலுக்கு சொந்தக்காரராக நிதியமைச்சர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. எனவே அவர் பேசுவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. முதல்ல அடுத்தவர்களை குறை சொல்கிற போது தன் குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய பற்றி தன்னை பற்றி விமர்சனம் தெரிவித்து பேச வேண்டும். தான் செய்வது எல்லாமே மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, தான் செய்வது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் அடுத்த முன்னாள் ஆட்சி, 7 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஆட்சியை குற்றம் சொல்வதற்கு, குறை சொல்வதற்கு, நம்ம வள்ளுவர் சொன்னது போல குற்றம் கடிதல் ஒன்றும் தவறானதல்ல, ஜனநாயகம் தான். ஆனா என்ன இங்கே வருகிறது, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் எதுவுமே செய்யல. அந்த பிஎஸ்என்எல்ஐ காப்பாற்ற இன்று வரை எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு அரசு மோடியின் அரசு என்பதுதான் மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள், மக்களுக்கு தெரியும், அதான் உண்மை. சார், நாட்டின் சொத்தான தொலைத்தொடர்பு அலைவரிசையை தனியாருக்கு வந்து மிக சொற்ப விலைக்கு வந்து காங்கிரஸ் வித்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க முன்வைக்கிற அந்த குற்றச்சாட்டுலயும் சில கேள்விகள் வந்து நியாயம் தானே? நிச்சயமா, அது யாரும் அன்னைக்கு தொலைத்தொடர்பு ஊழியர்கள், அதுல பணியாற்றக்கூடிய தொழிற்சங்க அமைப்பினர் எல்லோரும் போராடினார்கள். இடதுசாரி இயக்கங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறது. ஆனா அது தனியாருக்கு லாபம் தரங்கிறதுக்காக பண்றத தவறுன்னு கண்டிக்கிற நீங்க முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தையே ஒழித்து விட்டீர்களே. இன்னைக்கு இன்னைக்கு எங்க இருக்கு 4G இருக்கு? இன்னைக்கு நீங்க அன்னைக்கு பேசுனீங்க 2G 3G வந்த போது பேசுனீங்க, இன்னைக்கு இன்னைக்கு வரலையும் கொடுக்கலையே. கிராமப்புறங்களில் 3G இன்னைக்கும் கிடையாது. அப்ப நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு என்ன பேசுவதற்கு அடிப்படை இருக்கிறதுங்கிறதா கேள்வி. இந்த நிறுவனத்தை ஏதாவது காப்பாத்தி இருக்கிறீங்களா? இந்த நிறுவனத்தை ஏதாவது காப்பாத்தி இருக்கிறீங்களா? இந்த நிறுவனத்தை பாதுகாத்து செயல்பட வைத்திருக்கிறீர்களா? ஜியோவுக்கும் பெருநிறுவனங்களினுடைய அந்த தொலைத்தொடர்புக்கும் நீங்கள் உதவுகிற அந்த உதவியில் ஒரு விழுக்காடு பிஎஸ்என்எல்லுக்கு நீங்கள் உதவி இருக்கிறீர்களா? இப்படி எல்லாம் பண்ணாத நீங்க எப்படி அவர்களை கேட்பது? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க தேர்தலுக்காக, இந்த 5 மாநில தேர்தலுக்காக பரப்புரைக்கு இதை பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலம் ஆகிவிடும். ஏன்னா நீங்க என்ன செய்தீர்கள் என்பதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு. இது நேத்து வந்தவர்கள் அல்ல, ஆட்சிக்கு 7 ஆண்டு காலம் ஆட்சியில தொடர்ந்து இருக்கிறீங்க. தொடர்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் கட்டாயம் இது சம்பந்தமா பதிலளிக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து பேசுவது நல்லது. எல்ஐசியோட சொத்து மதிப்பு 38 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், அதற்கப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா மொசாம்பிக் போன்ற நாடுகளோட உள்நாட்டு உற்பத்தியை ஒப்பிடும் போது இதனுடைய சொத்து மதிப்பு வந்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கையில ஏன் எல்ஐசியை வந்து தனியாருக்கு விற்க பாக்குது மத்திய அரசு? தங்க முட்டையிடும் வாத்துக்கள், அந்த வாத்துக்களை தங்க அதை வயிற்றுலேருந்தானே முட்டை வருதுன்னு நினைச்சு வாத்தையே சமைக்கிற கதை தான் மோடி அரசு இன்னைக்கு செய்யறது. எல்ஐசி 1956 வெறும் 5 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு போட்டுதான், முதலீடு போட்டுதான் துவக்கியது. இன்னைக்கு அதனுடைய சொத்து மதிப்பு நீங்கள் சொன்னதை போல 38 லட்சம் கோடி. இதுவரை 5 ஆண்டு திட்டங்களுக்கு டிவிடெண்டா, அதாவது 5 ஆண்டு திட்டங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு இதுவரையும் டிவிடெண்டா அந்த 5,000,000 கோடி 5 கோடியிலிருந்து 28,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் கோடி ரூபாய் ரயில்வேக்கு, மின்சாரத்துக்கு, உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு, பல விஷயங்களுக்கு அவங்க முதலீடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்ஐசியினுடைய முதலீடு இல்லாம இந்தியா முன்னேறவே முடியாது, அதான் உண்மை. அப்ப அந்த அடிப்படையெல்லாம் பாக்குற போது எல்ஐசி ஒரு பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனமா இருந்துச்சு. இந்த எல்ஐசிக்கு ஒரு வரலாறு உண்டு. எல்ஐசி 1956 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் தனியார் நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. ஆயுள் காப்பீட்டு துறையில தனியார் தான். ஏறத்தாழ 126 கம்பெனிகள் இருந்துச்சு. அதுல பேர்லெஸ்னு ஒண்ணு, அந்த பேர்லெஸ் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட பிரீமியத்தை வாங்கிக்கிட்டு எதையுமே திருப்பி கொடுக்காம ஓடி போயிட்டாங்க. இதை அம்பலப்படுத்தியது உங்களுக்கு தெரியும், ஃபெரஸ்கான் காந்தி தான் நாடாளுமன்றத்திலே அம்பலப்படுத்தி பேசினார். நேரு அந்த காங்கிரஸ் பற்றி பேசுறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் தான் காங்கிரசனுடைய விஷயங்களை எதிர்த்து பேசக்கூடியவராக அம்பலப்படுத்தியவராக இருந்தார். அதன் விளைவாகத்தான் இந்த நம்ம எல்ஐசிங்கிற இந்த பிரம்மாண்டமான ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் அது உருவாக்கப்பட்டது என்பதுதான் கடந்த கால வரலாறு என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். நீங்க இன்னைக்கு பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த பார்க்கலாமே, இப்ப நீங்க எல்ஐசியை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கும் தனியார் நிறுவனங்கள் இருக்கு, 26 தனியார் நிறுவனங்கள் எல்ஐசியில இது ஆயுள் காப்பீட்டு துறையில இருக்கு. இது உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா பெரிய அளவு பெரிய அமைப்பு இதுன்னா எல்ஐசி தான். ஜப்பான்ல ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, ஆனா அது கூட இதுக்கு பாதி அளவு தான் இருக்கு. அமெரிக்காவில பெரிய நிறுவனங்கள் இருக்கு ஆயுள் காப்பீட்டுல, ஆனா எல்ஐசிக்கு நிகராக நிக்க முடியல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான 40 கோடி பாலிசிகளை இன்னைக்கு கையில வச்சிருக்கு. நீங்க பாக்கலாம்,
நம்ம அன்றாட வேலை வாய்ப்புல வர்றபோது இந்த நான் ஃபார்மல் செக்டார்னு சொல்றோம், அமைப்பு சாரா தொழில், அதுல என்ன இன்னைக்கு மாதாந்திர ஊதியம் 5000 to 7000 தான் வரும். மாத ஊதியம் பெறக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களை 10,000 to 15,000 இருக்கு. இந்த குறைந்த வருவாய் பதிவு பகுதியில் மக்களை வைத்திருக்கிற நாட்டில் தான் 40 crore பாலிசிகளை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப அது ஒரு பெரிய நிதி திரட்டலுக்கான 38 lakh crore சாதாரண விஷயம் அல்ல. இந்தியா 125 lakh crore சொத்து மதிப்பு உள்ள புழக்கம் பணப்புழக்கம் உள்ள ஒரு நாடு, நிதி உள்ள நாடு. அதுல 38 lakh crore ஒரே ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறது என்றால் அதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்க ஒரு கணம் அந்த மேக்னானிமிட்டியை நீங்க ஒரு மனக்கண்ணில் வச்சு பாருங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு நம்ம கல்வி மருத்துவம் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதற்கான முதலீடு, ரோடு ரயில்வே எல்லாத்துக்கும் அதுதான் பண்ணிருக்கு. மின்சாரம் இன்னைக்கு இன்னும் எல்லாருக்கும் மின் இணைப்பு கிடைச்சிடல. இன்னைக்கு இந்தியாவில் பல மலை கிராமங்கள்ல மின் இணைப்பு கிடைக்காமல் சிரமத்துக்கு உள்ளா இருக்கிறாங்க. அது ஏழை இளைஞர்களுக்கு மின் இணைப்பு கிடைக்காதவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாம ஓரளவு பெரிய அளவுக்கு முன்னேறி வந்துட்டோம். ஆனா இந்த முன்னேற்றத்திற்கு அடிப்படையே இந்த இது எல்ஐசியுடைய முதலீடு என்பதை எண்ணி பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எல்ஐசிய இன்னைக்கு தனியார் மயமாக்குவதற்கு என்ன என்ன அடிப்படை இருக்கு? நீங்க சொல்லாங்க எல்லாமே காங்கிரஸ் தான் பின்பற்றுகிறார்கள், காங்கிரஸ் செய்ய தவறியது என்று எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? 2013 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு தெளிவான நிலையை எடுத்தது இந்திய அரசு. லாபத்தில் இயங்குகிற எந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குவதில்லை. அள்ளி கொடுக்கிற லாபத்தை அள்ளித்தருகிற எல்ஐசி அதுல ஃபர்ஸ்ட் வராதா? ரயில்வேயே லாபத்தை தான் தந்துகிட்டு இருந்துச்சு, அதையும் நீங்க தனியார் மயமாக்குனீங்க. கிட்டத்தட்ட 180 routes அதுவும் இன்னும் சொல்ல போனா நம்ம கோயம்புத்தூர் சென்னை ரூட்டையே தனியார் மயமாக்குறீங்க. அதே போல ரயில்வே ஸ்டேஷனை தனியார் மயமாக்குறீங்க, அதே மாதிரி விமான நிலையங்களை தனியார் மயமாக்குறீங்க, எல்லாம் தனியாருக்கே கொடுக்குறீங்க. இப்ப எதுக்கு இந்த நாடு? இதுதான் கேள்வி, என்னுடைய கேள்வி. அப்ப இதுதான் நீங்க பேசுகிற தேசபக்தியா? யாரோ 4 வாழணுங்கிறதுக்காக காங்கிரஸ் குடும்ப கட்சிங்கிறீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 4 வாழ்வதற்காகவே நீங்க திட்டமிட்டு செயல்படுறீங்க, அதானே உண்மை? அதானி அம்பானி இருந்தா இந்தியா போதுமா? இந்தியாவில் இருக்கிற சாதாரண குப்பனும் சுப்பனும் இந்த நாட்டுல வாழ வேண்டியது இல்லையா? அவன் உயிர் வாழ வேண்டியது இல்லையா? அவனுக்கு வருமானம் ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? அப்ப இந்த எல்ஐசியில வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு நீங்க எண்ணி பார்க்கலாம். அதுல ஏஜென்டா இருக்கிறவங்க ஒண்ணு, குடும்பத்துல மனைவி அவருடைய அவரு சாதாரண வேலைக்கு போயிருந்தாரோ அவர் மனைவி பேர்ல எடுத்து அவர் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருப்பாரு. இந்த ஏஜென்ட்களுக்கு ஒரு தொகை வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்னா எல்ஐசியே பிரச்சனையில இருக்கு. ஏற்கனவே வர்ற அந்த டிவிடெண்டை அரசாங்கத்துக்கு ஒரு பகுதி கொடுக்கும், இன்னொரு பகுதி டிவிடெண்டை பாலிசிதாரர்களுக்கே கொடுக்கும். 1 lakh போட்டாங்கன்னா 5 years அவங்களுக்கு முதிர் தொகை இன்னும் 2 lakh, 2.5 lakh வரும் அந்த பாலிசி. ஆனா இப்ப அதுவும் குறைஞ்சிடுச்சு, அந்த டிவிடெண்டை கொடுக்கறது இல்ல, அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த தனியார் நிறுவனங்கள் அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை டிவிடெண்ட் பாலிசிதாரர்களுக்கு. அப்ப அந்த தனியார் நிறுவனங்களோடு தனியார் நிறுவனங்கள் இதை தாக்குப்பிடித்து வளர வேண்டும் என்றால் எல்ஐசியில இருக்கிற நல்ல விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்து இருக்கிற அந்த லாபம் இருக்கு பாருங்க, டிவிடெண்ட் கொடுக்கற முறை இருக்கு பாருங்க பிரீமியத்துல, அதையெல்லாம் கட் பண்றாங்க. ஒன்னும் அரசாங்கத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்கற மாதிரியே இந்த பயனாளர்களுக்கும் கொடுக்குறாங்க, அதையும் நிறுத்தி இருக்கிறார்கள். இப்படி இயல்பான முறையிலேயே அதை கொள்வதற்காக அதனுடைய குரல் விலையை அமிழ்த்தி நீரில் அமிழ்த்தி கொள்வதற்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கு. தனியார் மயம்ங்கிற ஒரு வெள்ளத்துல எல்லாவற்றையும் அமிழ்த்தி கொள்வதற்கு ஒரு அரசே கொடூரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல வேலை வாய்ப்பு பெற்ற ஏஜென்ட்கள் யாரு? சாதாரண விளிம்பு நிலை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட, இன்னும் சொல்ல போனா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய பேர் அதுக்கு இருக்காங்க. ஒரு காலத்துல ஏஜென்ட்கள் நகர்ப்புறங்களை பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்தோடு இருந்தாங்க, தனி அலுவலகம் போட்டிருப்பாங்க, அது ஒரு வருமானமா இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும், இவ்வளவு வேலைகள் அது செய்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தை இன்னைக்கு தனியாருக்கு அடிமாட்டு விலைக்கு விற்கிற ஒரு மிக மோசமான தன்மையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் என்னவென்று சொல்வது? அப்ப இதை பார்க்க வேணும். அப்ப எல்ஐசி என்பது இந்தியாவில் இன்னைக்கும் சொல்றேன், 126 தனியார் நிறுவனங்கள் இருக்கு காப்பீட்டு துறையில, அது ஒட்டுமொத்தமா 26% தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஆனா எல்ஐசி ஒன்னு மட்டும் 74% பிரீமியத்தை இந்தியாவில் அதுதான் வாங்கியிருக்கு, அதுதான் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ரீபேமெண்ட் சொல்றோம்ல, இந்த பாலிசிதாரர் இறந்துட்டாலோ அல்லது ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருந்து அவங்க முதிர்வு தொகை உடனுக்கு உடன் கிடைக்கும். 98% உலகத்துல எந்த பொது காப்பீட்டு துறை நிறுவனமும் இந்த அளவிற்கு அச்சீவ் பண்ணது இல்லைங்க. 98% ரீபே பண்ணிடுறாங்க அப்படியே, எந்த விதமான இதுவும் இல்லாம. அது இறந்துட்டாங்கன்னா உடனடியா போய் தேவை கொடுத்துருவாங்க. ஆனால் தனியார் நிறுவனங்கள் இங்கே பிரீமியத்தை வசூலித்து விட்டு ஓடிவிட்டவர்கள்,
கடந்த காலங்களில் ஓடிட்டாங்க. அதுவே பிரச்சனை. எப்படி சிட் ஃபண்ட் கணக்கு வச்சு போலியா எல்லாத்தையும் வாங்கி நிறுவனம் நடத்திட்டு ஓடிடுவானோ, அதை போலதான் பொது காப்பீட்டுத் துறையில் பல தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டது. அதை முறியடிக்க தான் ஒரு பொதுத்துறை நிறுவனம் உருவானது, மக்கள் நம்பிக்கை பெற்றது. இன்னைக்கு யாருக்காக செயல்படுறீங்க, இது மாதிரி கொள்ளையடிச்சுட்டு ஓடுறவன் பிரீமியத்தை வாங்கிட்டு நாட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்காம ஓடுறவனை வளர்த்து விடுவதற்கு தனியார் துறை வளர்க்குறீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப இது அடிப்படையில் மிக தவறானது. எல்ஐசி ஒரு காலத்திலும் விடக்கூடாது. எத்தனையோ அது விட்டு பார்த்தீங்க அம்புகள், இது அது அது தவறா இருக்கு, இது தவறா இருக்கு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், லாபத்தில் இயங்குகிறது நாங்க தனியார் மயமாக்க போட்டோம் இல்லெல்லாம் சொல்லி பார்த்தீங்க. ஆனால் எதுவுமே அது வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு என்ன, மக்களின் நம்பிக்கையோடு பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது எல்ஐசி. அதை அழித்தொழிப்பதற்கு ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கிறீங்க. அதே போல நம்முடைய வங்கித்துறையும் அழித்தொழிப்பதற்கு தனியார் மயமாக்குவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க. கடைசியில் இந்த நாட்டை எங்க கொண்டு நிக்க வைக்க போறீங்க? ஒரு முச்சந்தியில் நிக்க வைத்து விட்டு நீங்களும் ஓடி விடுவீர்கள். மீண்டும் நாட்டு மக்கள் இந்த துன்பத் துயரங்கள் இருந்து விடுபடுவதற்கு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்குவதற்கு போராட வேண்டிய நிலைக்கு நீங்க உருவாக்குவீங்க. ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனி வந்ததுனாலதான் கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்துதான் விடுதலை போராட்டமே நடந்தது. இப்ப கிழக்கிந்திய கம்பெனிக்கா எதிர்த்து வந்த அந்த விடுதலை போராட்டம் தான் நாட்டின் விடுதலையை தந்தது. இன்னைக்கு பல பெருநிறுவனங்களை வளர்த்து விடுவதன் மூலம் மீண்டும் ஒரு காலனி ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைநிறுத்ததான் ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. எனவே மோடி அரசு மக்கள் நலன் சார்ந்து என்றைக்கும் செயல்படவில்லை. இந்த 7 ஆண்டு காலம் அதனுடைய நிகழ்ச்சி நிரல் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா, தனியார் பெரும் நிறுவனங்கள் கார்பரேட்டுகள் அவை பலம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்கள் உண்டோ அதற்கு மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. எனவே இந்த அரசு இதை உடனடியாக திரும்ப பெறணும். எல்ஐசி விற்கிற முயற்சியை கைவிட வேண்டும். இல்லை என்றால் மக்களை திரட்டி பெரும் போராட்டத்திற்குத்தான் இந்த நாடு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். சார், இப்ப நாட்டுல பெரும்பாலான மக்கள் வந்து எல்ஐசியில தான் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய முதலீடை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இது மாதிரியான முடிவுகளை வந்து அரசு எடுக்கும்போது மக்கள் என்ன மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவாங்க சார்? அதான் சொன்னேன், நீங்க தனியார் நிறுவனத்தை ஏன் நம்ம பொதுத்துறை ஆக்கணும்? ஏற்கனவே இப்போ காப்பீட்டு துறையில தனியார் நிறுவனம் தான் இருந்துச்சு. நான் பேரே சொன்னேன், பேர்லெஸ்னு. இன்னைக்கு அதுவும் வந்துருக்கு. அவங்க எல்லாம் பிரீமியத்தை வசூல் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு கூட கொடுக்கலங்க, ஓடிட்டாங்க. நாட்டு மக்களுடைய பணம் வேட்டையாடப்பட்டது. இங்க நம்ம சிட் ஃபண்ட் நடத்த ஓடுறான் பாருங்க, அதை கூட இப்ப வந்து நம்ம கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இவங்க எல்லாம் ஓடினா எதுவுமே எடுக்க முடியல. அதான் நடந்தது. அதுல ஒரு மாற்றம் வேண்டும். மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கையாக ரீபேமெண்ட்ங்கிறது வரணும். அவங்க பாலிசிதாரர்களுக்கு முதிர்வு தொகை கிடைக்கணும்ங்கிற உறுதி நிலையை எடுத்துதான் இந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கினது. 98 விழுக்காடு இன்னைக்கு சரியா நடந்துட்டு இருக்கு. உலகத்துல எந்த காப்பீட்டு துறையில் இருக்கிற எந்த நிறுவனமும் எந்த தனியார் நிறுவனமும் இந்த அளவுக்கு சாதித்தது இல்லை. ஏன்னா நான் சேலஞ்ச் பண்றேன், நிர்மலா சீதாராமன் ஒரு நிறுவனத்தை சொல்லட்டும் உலக அளவுல எல்ஐசியோடு ஒப்பிட்டு எல்லாத்துக்கும் பேசுவாங்கல்ல, பேச சொல்லுங்களா? ஏன்னா அது மாதிரி ஒரு நிறுவனமே கிடையாது. அந்த அளவிற்கு மிக மிக தெரியும். அது இறந்து போயிட்டாக்க வீடு தேடி போயிடுதுங்க, வீடு தேடி போயிடும். 2 மாதத்திலே வீடு தேடி போயிடும். அதுவும் நேச்சுரல் கலாமிட்டி இதுல பாதிக்கப்பட்டா உடனடியாக போயிடும், உடனடியாக போயிடும். அப்ப அந்த அளவிற்கு மக்களோடு இரண்டரை கலந்திருக்கிற, அவங்களுடைய துன்ப துயரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை, மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற ஒரு நிறுவனத்தை நீங்க ஏன் தனியார் மயமாக்க வேண்டும்? என்ன காரணம்? இந்த ஆண்டு நிதித்துறை நிதி நிலையில 1,00,000 கோடி ரூபாய் தேவை. அதை இதை விற்று அதன் போடுறீங்க. ஒரு முட்டாள் ஊதாரி பையன் அப்பா சம்பாதித்த முன்னோர்கள் சம்பாதித்த சொத்தை விற்பதை போல இந்த அரசு ஒரு ஊதாரித்தனமான அரசு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். எனவேதான் பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற எல்ஐசியை சிதைப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்கிறார். அதானியும் அம்பானியும் இப்ப துவங்கியிருக்காங்க, ரிலையன்ஸ் துவங்கியிருக்காங்க. நீங்க வங்கிகள்ல வாங்கிய கடனை கட்டாத ரிலையன்ஸ் கட்டாத மற்றவர்களுடைய கடனை வசூலிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. உலகத்துல எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்னு யோசிச்சு பாருங்க. இவனே வங்கிகள் பணத்தை ரைட் ஆஃப் பண்ணி விட்டான். அவன் 1,00,000 ரூபாய் பொதுத்துறை வங்கிகள்ல வாங்கிட்டு சுவாக போட்டு விட்டது ரிலையன்ஸ். அவங்கதான் சாதாரண மக்கள், விவசாயிகள் அல்லது கார் லோனு பஸ் லோனு இந்த மாதிரி டிராக்டர் லோன் வாங்கினவங்களை வசூலிக்கிறது அதே ரிலையன்ஸ் பொதுத்துறை வங்கிகளுக்கு அமைத்திருக்கிறாங்க, வேலைக்கு அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த மாடு என்னது சொல்லுவாங்கல்ல, வேலிய பயிர் மீத கதையாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே இது எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப தனியார் மயம் என்பதுதான் இங்க நீக்கமர இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமா அதற்கு முடிவு கட்ட வேண்டும், மக்கள் முடிவு கட்டுவார்கள்.
ஓகே சார். சார், இதுவரை உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி.